தாய்மார்களே, முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடைமைகளை, நம்மளுடைய அதாவது நம்முடைய நபசுகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த முறையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை பாதுகாத்தவர்களாக தான் கூட வரக்கூடிய அந்த பெண்மணி அழைத்துக் கொண்டு சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இல்லத்திற்கு தானே சென்றதும், நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தானே பார்த்ததும், நபி மூசா அவர்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்தார்கள், ரொம்ப கண்ணியம் கொடுத்தார்கள், அவங்களுடைய கரங்களை பிடித்து இல்லத்து முஹப்பத்தை செய்தார்கள். இந்த முறையில் தான் இரண்டு பேர்களும் மனமும் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது உடனே அவர்களுக்கு தகுந்த கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் உண்டான ஊந்தின் ஜபாதாக்களை கொடுத்து உண்டு பசியாரை செய்து இளைப்பாரி களைப்பாரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த இரண்டு மகள்களில் பெரியவர்களாகி அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய பெயர் சபூரா என்பதாக சொல்லப்படுகின்றது. சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பெண்மக்களில் மூத்த மகளாகி அவங்களுடைய பெயர் சபூரா அம்மா. அந்த சபூரா அம்மா சொல்லுகின்றார்கள், அருமை பிதாவே, அருமை தந்தையே, நாங்கள் பெண்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இவர்கள் நல்ல ஒரு வயது பிராயமும் தலஹாத்திரமும் ரொம்ப ஒழுக்கம் இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால இவர்களை நம்முடைய வீட்டில நம்முடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்குரிய ஒரு வேலைக்காரராக வைத்துக் கொள்வோம் என்று அந்த சபூராம்மா சொன்னாங்க. சபூராம்மா சொன்னதை கேட்ட நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், அம்மா, அப்படி என்ன இவருடைய வலுவையும் இவருடைய ஒரு ஒழுக்கத்தை நீ கண்டாய் என்று சொல்லும் போது அப்பதான் அந்த சபூராம்மா சொல்லுகின்றார்கள், அருமை பிதாவே, அதாவது பல பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத அந்த பாறாங்கல்ல தனிமையிலே தூக்கினார்கள். அப்ப அவர்களுக்கு ஆண்டவன் நல்ல ஒரு தடகாத்திரத்தை நல்ல வலுவையும் நல்ல சக்தியும் கொடுத்திருக்கின்றான். அடுத்தபடியாக நான் அழைத்துக் கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பதாக நான் வழிகாட்டி கொண்டு வரும்போது காற்றினுடைய தன்மையினால காத்தடிக்கின்ற வேகத்தினால என்னுடைய உடைகள், அதாவது என்னுடைய உடைகள் எல்லாம், அதாவது உறுப்புகள் தெரிய வேண்டிய அளவுக்கு அந்த உடைகள் மாறிய உடனே அவர்கள் என்னை பின்னால் வர சொல்லி அவர்கள் முன்பதாக வந்தார்கள். இது அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்படி நல்ல வலுவும் நல்ல ஒழுக்கம் இருந்த அவர்கள் நம்முடைய வீட்டில் வேலைக்காரராக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும் என்று சொன்னாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள், மூசாவே, என்ன என்று கேட்டாங்க. அப்பொழுது மூசா சொன்னாங்க, தான் மிசர் நாட்டில பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அந்த ஊரை விட்டு வந்த செய்தி வரைக்கும் எல்லாத்தையும் வரைக்கும் சொல்லி முடிச்சாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே, அப்படியானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், எதுக்கும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், யாருடைய பயமும் உங்களுக்கு ஏற்படாது. ஆகையினால பிரவனுடைய தொல்லையோ பிரவனுடைய ஆட்களால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தீங்கோ எதுவும் இங்கு நடக்காது, இங்கு முடியவும் முடியாது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆகையினால நீங்கள் என்னுடைய வீட்டில் தான் தங்கி இருந்து என்னுடைய ஆடு மாடு வாகனங்களை 8 வருடங்களாக நீங்கள் மேய்த்து வருவீர்களேயானால், பணியாற்றி வருவீர்களேயானால், வேலை செய்து வருவீர்களேயானால், என்னுடைய இரண்டு மக்களில் நின்று ஒரு மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்தேன் என மொழிந்தார்கள். கல்யாணம் முடித்தேன் என மொழிந்தார். என்னுடைய மக்கள்களில் நின்றும் ஒரு பெண்ணை மணமுடிப்பேன். என்னுடைய மக்கள்களில் ஒரு பெண்ணை மணமுடிப்பேன். என்னுடைய இரண்டு மக்களில் நின்று ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தருகின்றேன், நிக்காக முடித்து தருகின்றேன். நீங்க 8 வருஷம் என்னுடைய கிறிஸ்மஸ் செய்யணும், முடிஞ்சா 10 வருஷம் நாங்க. நேரத்தில் தன்னுடைய மகளை தான் கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள ரெண்டு கம்பு இருக்கு, ஆசா, ரெண்டு ஆசா கம்பு இருக்கு, அதுல ஒரு கம்பை எடுத்துக்கொண்டாந்து இந்த அவங்களுக்கு கொடுத்தாசா இருக்கட்டும்,
சொன்னான். சொன்ன உடனே அந்த அம்மா ஓடி சென்று தன்னுடைய வீட்டுக்குள் இருந்த இரண்டு கம்பில் ஒரு ஆசாவை எடுத்து கொண்டு வந்து மூசா இடத்திலே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் போது நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அம்மா அதை எடுத்துறாத, இந்த கம்பு அதாவது ஒரு மலக்கு வந்து அமானியமாக தந்த ஒரு கம்பு, அதாவது மூசான் சொல்லி ஒருத்தர் வருவாரு அவர்கிட்ட கொடுக்கும்படியாக இந்த கம்ப அமானமா தந்திருக்காங்க, அதனால இதை கூட்டி வீட்டுல வச்சுட்டு இன்னொரு கம்பு இருக்குவாரு, அந்த ஆசாவை எடுத்துக்கலாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபோல ஓடி சென்று அந்த ஆசாவை தானே கொண்டு போய் வைத்து அந்த ஆசாவை எடுக்க கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த முத எடுத்தாங்க, அந்த கம்பு அவங்க கைக்கு வரும், அந்த ஆசா தான் வருது, அதை கொண்டாந்து மீண்டும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்பமும் சுஹைப் நபி சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே சுஹைப் நபிக்கும் மூசா நபிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அப்படி வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அப்ப சுஹைப் நபி சொல்லுவாங்க, நாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வேணும், காலை விடியணும், விடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே போகணும், ஒருத்தர் நாம போய் இந்த விவகாரத்தை சொல்லணும், அவரு என்ன சொல்றாரோ நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் காலை விடிஞ்ச உடனே வீட்டு விட்டு வெளியே போனாங்க. போகும்போது அவங்களுக்கு முன்பதாக தானே ஒருவர் எதிர்படுகின்றார், அவங்களுக்கு மலக்கு என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வந்த மனிதனுடைய வடிவத்தில் வந்து அவர்களிடத்தில் தானே போய் சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு பரிசோதனை, ஒரு பரிசோதனை, ரெண்டு கம்பையும் கீழே வைங்க, கீழே வச்ச உடனே அந்த கம்பை எடுக்க சொல்லுங்க, யாரு கையில அந்த கம்பு வருதோ அந்த கம்ப அவங்க எடுத்துக்கணும். அது மாதிரி அந்த கம்ப கீழே பூமியில படிய வச்சாங்க. படிய வைத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எடுத்தாங்க, அந்த கம்ப எடுக்க முடியல, அந்த ஆசாவை எடுக்க முடியல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சென்று அந்த ஆசாவை தான் கையில எடுக்கும்போது ரொம்ப லேசாக எடுத்து விட்டார்கள். எடுத்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த கம்பை தான் கையில வைத்துக் கொண்டார்கள். அந்த அசாவாக கூடியது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொர்க்கத்திலிருந்து வரும்போதே கொண்டு வந்த அசா என்பதாக சொல்லப்படுகின்றது, கூறப்படுகின்றது. இன்னும் ஒன்று, அந்த அசாவாக கூடியது அதாவது சொர்க்கத்தில் நின்றும் ஒரு கிளை என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு ரெண்டு கொம்பு உண்டாயிருந்தது, ஒரு கொம்பு அதாவது ஒளிவை கொடுக்கிறதும், இன்னொரு மற்றொரு கொம்பாக கூடியது அதாவது ஆடு மாடு வாகனங்களுக்கு கிளை பறிக்கக்கூடிய முறையில வளைவாகவும் ரெண்டு கொம்பு இருந்ததாம் அந்த அசாவுக்கு. ஆகையினால அந்த அசாவை கையில் எடுத்துக்கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நாட்டில் தானே இருந்து எட்டு வருடங்களாக காட்டிற்கு சென்று ஆடு மேய்த்து வந்திடுவார் மூசாவும், அவர்கள் வருகின்ற காலம் அதில் ஒரு நாளன்றி, அவர்கள் வருகின்ற காலம் அதில் ஒரு நாளே. சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எட்டு வருஷமா ஆடு மேய்க்கான், அவள் ஆடு மேய்ச்சி கொண்டு வரும்போது ஒரு நாள் அந்த ஆசாவை தானே தன்னுடைய பக்கத்தில் தானே பாதுகாப்பாக வைத்து விட்டு மூசா நபி அவர்கள் நித்திரையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக கூடியது வந்து கொண்டிருக்கின்றது மூசா நபி படுத்திருக்கிற இடத்திற்கு. அப்படி வரும்போது அந்த ஆசாவாக கூடியது தான் எழுந்திரித்து அந்த பயங்கரமான பாம்பை தானே அடித்து அந்த பாம்பை கொன்று விட்டு ரத்தம் படிந்த கம்போடு அவங்களுடைய பக்கத்தில் அமர்ந்து விட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதறி முடித்தார்கள். முடித்து பார்க்கும் போது பயங்கரமான பாம்பு கொல்லப்பட்டிருக்கின்றது, பயங்கரமான பாம்பு கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பு என்ன பாம்பு தெரியுமா, வலுவூடப்பட்ட ஒரு மலப்பாம்பு, அதாவது சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு முழுங்கிரும், அப்படி ஒரு பயங்கரமான பாம்பு. அந்த பாம்பை தானே கொன்று ஆசா தன்னுடைய பக்கத்தில் இருப்பதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயப்பட்டார்கள். அப்போ இந்த ஆசாவினால நமக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கிறது என்பதாக புரிந்து கொண்டார்கள். இந்த விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடு மாடு வாகனங்களை ஒட்டி கொண்டு வீட்டுக்கு வந்ததும் எட்டு வருஷம் கழிந்து விட்டது. கழிந்த உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மாமனார் சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல சொன்னாங்க, ஆகையினா நீங்க சொன்ன வாக்குதாப்பாடு நிறைஞ்சு போச்சு, என்ன சொல்றீங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று தன்னுடைய இரு மக்களில்
பெரிய மகளாகிய சபுராமா என்று சொல்லக்கூடிய அவர்களை தான் முன்னுண்டான மார்க்கப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி அவர்களே முன்னின்று கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணிறைந்த மகளாரையும் கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணிறைந்த மகளாரையும் மங்களத்தை முடித்து வைத்தார். நபி சங்கையான மூசாவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சபூரா அம்மாவுக்கும் கல்யாணம் இது நடைபெற்றது. கல்யாணம் முடிந்தது. கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பும் கல்யாணத்தினுடைய சங்கையும் கல்யாணத்தினுடைய ஒரு மனநிறைவும் பார்த்த அந்த ஊரை சார்ந்தவங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். மன மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்த விதமாகத்தானே கல்யாணம் முடித்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறிது காலமாகத்தான் அங்கு தங்கி இருக்கும் போது, அதாவது அவங்களுக்கு வயதும் 40 வயதை எத்திக் கொண்டிருக்கின்றது. அதாவது மிஸ்ர் நாட்டில 18 வருடமும் அங்கு ஒரு 12 வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஆக மொத்தம் அவர்களுக்கு 40 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி சில ஆடுகளை கொடுத்தார்கள். அந்த ஆடுகளாக கூடியது 1 10 ஆகி 10 100 ஆகி இப்படி ஆயிரக்கணக்கான ஆடுகள் அவர்களுக்கு பெருகிவிட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஆடுகளையும் அந்த ஆடுகளையும் வைத்து அதாவது பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மனதில் தான் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, நம்ம ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆகையினால் நம்முடைய தாயாரையும் நம்முடைய உடன் பிறந்தார்மார்களையும் தானே பார்க்க வேண்டும் என்று எண்ணம் மேலிட்டதை கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள், மாமனார் அவர்களே என்னுடைய சொந்த நாடாகிய போக வேண்டும் என்பதாக என்னுடைய மனதில் நான் நாட்டம் கொண்டு விட்டேன். நான் போக வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு மிஸ்ர் நாட்டுக்கு நான் போக வேண்டும். உத்தரவு தந்திடுங்கள் உரிமையுடன் கேட்டிடும். உத்தரவு தந்திடுங்கள் உரிமையுடன் கேட்டிடுவார். அனுமதி தந்திடுங்கள் நானும் அன்புடனே சென்று வர. அனுமதி தந்திடுங்கள் நானும் அனுமதி தாருங்கள், நாங்கள் சென்று வருகிறோம் என்று கேட்டாங்க. கேட்டவுடன் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே நீங்க போறத பத்தி எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்ல, ஆனாலும் வயது முதிர்ந்து விட்டது, கண் பார்வையும் குறைந்து விட்டது, ஆடு மாடு வாகனங்களும் நிறைய இருக்கின்றது, வேற எந்த விதமாவது உதவிக்கு ஆள் இல்ல, பெருத்திருக்கின்றது, அது மட்டும் இல்ல பாம்புடைய இருக்கின்றது. அதாவது அப்பதான் மூசா நபி சொன்னாங்க, பாம்பை பத்தி பயப்படாதீங்க, பாம்பு அது கொண்டு போட்டோம், அந்த பாம்பு செத்து விட்டது, பாம்புடைய பயம் உங்களுக்கு வேண்டாம், ஓநாயுடைய பயமும் உங்களுக்கு வேண்டாம். அதாவது ஓநாய்களே எல்லாம் நான் ஒரு நாள் அன்று ஓநாய்களை தானே பிடித்து நான் கேட்கும் போது அந்த ஓநாய்கள் சொல்லிட்டு அதாவது நபிமார்களுடைய ஒரு பொருள்களை தொடமாட்டோம் என்று அது வாழ்தாப்பாடு எனக்கு செய்து விட்டது, ஆகையினால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி சொன்னார்கள். ஆகையினால் என்னுடைய பெண்டு பிள்ளைகளை நான் அழைத்துக் கொண்டு நான் சென்று வருகிறேன் என்று சொல்லும் போது நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மூசாவே நீங்க எனக்காக வேண்டி ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், அதாவது என்னுடைய கண் பார்வை மீண்டும் எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும், உங்களுடைய வாயினால் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப சொன்னார்கள், நீங்க துஆ செய்யுங்க நான் ஆமீன் கூறுகிறேன் சொன்னாங்க. அதுபோல் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்தில் தான் இருக்கிறோம் என்று துஆ செய்தார்கள். ஆண்டவனே ரஹ்மான் ஆகிய வல்லவனே என்னுடைய கண் பார்வை மீண்டும் தெளிவு பெறுவதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும், என்னுடைய வலு என்னுடைய திரமும் என்னுடைய திரகாத்திரமும் நான் இன்னும் நல்ல முறையில
விட்டு போகும் அளவு நான் திடமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அப்படி அவங்களுடைய ஆமீன் கூறிய ஒரு பரக்கத்தை கொண்டு நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண் பார்வை மங்கியிருந்த கண்களுக்கு மீண்டும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் நல்லதொரு ஒளிவை கொடுத்திடுவான், தெளிவான நபி அவர்க்கு ஒளிவை கொடுத்திடுவான், தெளிவான நபி அவர்க்கு கண் பார்வை தெளிவு பெற நல்ல திடத்தையும் பெற்றிடுவார்கள். தெளிவு நபி மூசா அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு நபி ஸுஹைப் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களுக்கு தெளிவு பெற்றது, நல்ல ஒளிவு கிடைத்தது, கொஞ்சம் அவங்களுடைய திரேகம் நல்ல திரகாத்திரத்தை பெற்றார்கள், சந்தோஷமானார்கள். ஆகையினால சந்தோஷமாகி நபி மூசாவினுடைய திருமுகத்தை தானே பார்த்து மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் கொண்டு தன்னுடைய மகளைத்தான் அழைத்து சொன்னார்கள், என்னுடைய அன்பு மகளே சஃபூராவே, நீ உனக்கு மனதுக்கு ஒரு நிரப்பமான மனதுக்கு நிறைவான ஒரு அதாவது கணவர் வந்திருக்க கணவரை நீ பெற்றிருக்கின்றார். ஆகையினால் அவங்களுடைய வார்த்தை பாட்டுக்கு அவங்களுடைய பேச்சுக்கு சொல்லுக்கு நீ மீறி நடக்கக்கூடாது, அவங்களுடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவங்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் எதிர்மத்தி செய்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய அன்பையும் ஆதரவை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், இதை மறந்துவிடக்கூடாது மகளே என்று நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை கண்மணியான மகளுக்கு தானே அன்பாகத்தானே சொல்லி அனுப்பி வைத்தார் ஸுஹைப் நபி அவர்கள். கண்ணால கண்மகளே நிறைந்த சபுராவே, கண்ணிறந்த சபுராவே, அம்மா மகளே நான் சொன்னதை நீ மறந்துவிடக் கூடாது, தன்னுடைய கணவருக்கு நீ நல்ல முறையில பணிவிடையாக நடந்து கொள்ள வேண்டும், அதில் தான் உனக்கு ரொம்ப பரக்கத்து இருக்கிறது, நீ நல்ல ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக தன்னுடைய மகளுக்கு நல்ல உபதேசத்தையும் சொல்லி நபி அது போன்று மூசா அவர்களுக்கும் தானே சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் சபுரா அம்மாவாக கூடியவர்கள் நிறை மாத கர்ப்பமாக 9 மாத அமலுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாயை தன்னுடைய உடன் பிறந்தாமார்களை பார்க்க வேண்டும் என்று மிஸ்ருக்கு பயணப்படக்கூடிய நேரத்தில் சபூரா அம்மா 9 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் தானே போக வேண்டும் என்பதாக பயணப்படக்கூடிய நேரத்தில் சபூரா அம்மா சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே நம்ம போகக்கூடிய பயணத்துல நானும் கர்ப்பிணியாக இருக்கின்றேன், அது மட்டுமல்ல அந்த கால்களில் பயங்கரமா உடைய பாம்பும் தேளும் நிறைந்த இடமாக இருக்குமே, நாங்கள் அதை கொண்டு பயப்படுகின்றேன் என்று சொல்லும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், சபூராவே பாம்புக்காக வேண்டி நீ பயப்பட வேண்டாம், என்னுடைய கையில நல்ல அதாவது ஆசா இருக்கின்றது, அதனால பாம்புடைய பயத்தை நான் தீர்த்துக் கொள்ளுவேன், தேள் என்பதாக நீ பயப்பட வேண்டாம், என்னுடைய காலில் உயர்ந்த செருப்பு போட்டிருக்கேன், ஆகையினால் அதை கொண்டு தேளுடைய பயத்தை நீக்கிக் கொள்வேன், நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்பதாகத்தானே சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் ஆடுமாடு வாகனங்களையும் தானே அழைத்துக் கொண்டு மதியம் என்று சொல்லக்கூடிய நாட்டை விட்டு வழி நடந்து வந்திடுவார்கள். வல்லவன் கிருபையினால் மிசுருட பாதை கூடி அவர்கள் மாறுகின்ற நேரம் அதில் மிசருடைய பாதை கூடி மாறுகின்ற நேரம் அதில் வழி மூசா உம்மி பெறும் காட்டுக்குள்ளே சென்றிடுவாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ர் நாட்டிற்கு போகக்கூடிய பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பாதை தவறிவிட்டது,
வழி மாறிவிட்டது. அந்த வழி மாறிய காரணத்தினால் மூசாவும் அவர் குடி குடும்பத்தாரும் ஆடுமாடு வாகனங்களும் இங்கு வந்து சேர்கின்றார்களே. ஆனால் பார்க்க பயங்கரமா உடைய காடுகளும் செடிகளும் கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற பாறைகள் இருக்கின்ற இப்படி பயங்கரமா உடைய காட்டுக்குள் தானே மூசாவும் மூசாவுடைய குடும்பமும் ஆடுமாடு வாகனங்களையும் அழைத்து கொண்டு வரும்போது காண்கின்றார்கள். அதாவது ஒரு ஓடக்கரை, அந்த ஓடக்கரையில அதாவது துவா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தினுடைய இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் தானே கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தையும் வைத்து ஆடுமாடு வாகனங்களையும் தானே நிறுத்தி அந்த இடத்தில் தான் அவர்கள் தங்கி இருக்குகின்ற கருணம் அதில் பொருந்திய தோர் மூசானபி எங்கள் தங்கை பொருந்திய தோர் மூசானபி மனதில் நினைக்கின்றார்கள் நாம் வழிதவறி வந்துவிட்டோம் நேரம் இருட்டிவிட்டது, மிஸருடைய பாதையை நாம் தவறிவிட்டோம், ஆகையினால் நாம் எப்படி மீண்டும் அந்த பாதையை பிடித்து போக போகிறோம் என்பதாக அன்று இரவு அந்த மரத்தினுடைய அடியில் தான் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்பேர் கொண்ட ஒரு காட்சி என்றால் பயங்கரமாவுடைய இடியும் மின்னலும் புயலும் காற்றுமாகத்தான் வந்து சொல்கின்றது. அப்படி அதாவது மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது, குளிர்ந்த காற்றும் வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையைத்தான் கண்ட மூசா அவர்கள் மனதில் தான் நினைக்கின்றார்கள், நம்முடைய மனைவியோ கர்ப்பிணியாக இருக்கின்றார் நிறைந்திருக்கின்ற இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையில் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்றார்களே, குளிரை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கேயாக நெருப்பு கிடைக்குமா என்று அங்கு எங்கும் பார்த்திடுவார் மூசா நபி நெருப்பு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை மூசா நபி பார்க்கின்றார்கள், அங்கும் இங்குமாக பார்க்கின்றார்கள், எங்கேயாய் நெருப்பு கிடைக்குமா என்று பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்க வேண்டிய நேரத்தில் எங்கும் அவங்களுடைய கண்களுக்கு நெருப்பு தெரியவில்லை. அதே நேரத்தில் சக்கிமிக்கு கல்லை எடுத்தார், நெருப்பையாவது உண்டாக்குவோம்னு சொல்லி அந்த கல்லை எடுத்துத்தானே தட்டி பார்க்கும் போது கல்லிலையும் தீயிடவில்லை. அதே நேரத்தில் நமக்கு ஏக இருட்டாக இருக்கின்றது, வெளிச்சம் ஒன்றும் இல்லையே, ஆனால் மூசாவுடைய ஆசா இருக்கிறதே, அந்த ஆசாவில் அல்லாஹ் தஆலா ஆண்டவர் ஒளியை கொடுத்திருக்கின்றான். அதாவது இருட்டுக்குள்ள போவார்களே, ஆனா அந்த கம்பை தட்டுனா உடனே வெளிச்சம் உண்டாகும். சுபஹானல்லாஹ். அப்போ உடனே மூசா அவர்கள் அது போல அந்த ஆசாவை தட்டினார்கள், அப்போ அந்த ஒளியும் வரவில்லை, ஒளி இழந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சோதனையை பாருங்க. இப்படி எப்படியாயிலும் அவர்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு வெளிச்சம் வேண்டுமே, அது மட்டுமல்ல குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறதே, குளிரை ஜூடு கொடுக்க வேண்டுமே, குளிரை போக்க வேண்டுமே என்று மூசா நபி அவர்கள் தான் நிரம்ப மனதில் வியாகுலப்பட்டவர்களாக அங்கும் இங்கும் தான் அவர்கள் தனித்தவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆனால் அவங்க போய் தங்கியிருக்க வேண்டிய இடம் எப்பேரு குற்ற இடம் தெரியுமா? அதாவது தூர்சனாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மலையினுடைய அடிவாரத்தில் போய் தங்கியிருக்காங்க. அந்த மலையினுடைய பேர் என்ன? தூர்சனாமலை. தூர்சனாமலை, அந்த தூர்சனாமலை என்று சொல்லக்கூடிய அடிவாரத்தில் தானே தங்கி இருக்கும் போது அந்த மலையை தானே ஏறிட்டு பார்த்தார்கள். பார்க்கும் போது அவங்களுடைய கண்களுக்கு என்ன தோற்றம் அளிக்கின்றதையானால் ஒரு அழகான மரத்தில் நின்றும் ஒரு நெருப்பு குண்டமாக நெருப்பாக கூடியது, ஒளிவா வெளிச்சமாக கூடியது, ஒளிவாக கூடியது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களுக்கு தென்பட்டது தெரிந்தது. உடனே மூசா நபிக்கு சந்தோஷம் வந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு நெருப்பினுடைய வெளிச்சம் தெரிகிறது, ஆகையினால் அந்த நெருப்பை போய் நாம கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம் என்பதாக தன்னுடைய மனைவிக்கு தானே சொன்னார்கள். எங்கேயும் பேராதீங்க, ஆகையினால அவங்களுக்கு எந்த விதமாவுடைய ஒரு சங்கடமும் ஏற்படாது, நான் போய் அவசரமாக அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாகத்தானே சொல்லிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப அவசர அவசரமாக அந்த இருட்டு வழியாக நெருப்பு தெரிகின்ற மரம் நோக்கி நடந்திடுவார் மாண்பு மிகு மூசாவும் மரம் நோக்கி நடந்திடுவார் வெளிச்சந்தாரும் மரத்தை நாடி வழி சென்றே
நடந்திடுவார்கள். மரத்தை நாடி விரைவாக நடந்திடுவார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளிச்சம் தரக்கூடிய அந்த மரத்தை நோக்கி ரொம்ப விரைவாக நடந்தார்கள். அப்படி நடந்து போகும் போக போக அந்த சுனாமலையினுடைய தெரியாப்பில் அந்த மரத்தினுடைய ஒரு பிரகாசம், அதனால அந்த மரம் ரொம்ப பசுமையாகவும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் இருக்கிறது. ஆனா அந்த மரத்தினுடைய மத்தியில அந்த நெருப்பு, அதாவது அந்த ஒளிவாக கூடியது வீசிக்கொண்டிருக்கிறது, இறங்கிக்கொண்டிருக்கு. அப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டோமே, நெருப்பு போய் அந்த ஒளிவு போய் பார்ப்போம் என்பதாவது அவசரமாக பக்கத்தில் முழுகும் போது அந்த மரம் கொஞ்சம் முன்னாள் அதாவது அவ்வளவு விட்டு கொஞ்சம் தூரமா போய் தூரமா போன உடனே மூசா அப்படி நிப்பாங்க. நின்ற உடனே அந்த மரம் முன்னாள் உடனே மூசாவுக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது, ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அவங்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு விட்டது. இது இன்னொரு புதுமையாக இருக்கிறது என்பதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு அசிரீதியான ஒரு சப்தம் ஒன்று வருகின்றது. மூசாவே, பயப்படாதீர்கள், நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள் என்பதாக ஒரு குரல் கேட்கின்ற அந்த சத்தத்தை கேட்ட மூசா அவர்கள் தான் ரொம்ப திடுக்கமுற்றவர்களாக பயந்தவர்களாக அந்த மரத்தின் பக்கமாகத்தானே கிட்ட முடிகி செல்லக்கூடிய நேரத்தில் அப்பொழுது மீண்டும் ஒரு சத்தம் வருகின்ற, உம்முடைய காலில் அணிந்திருக்கின்ற செருப்பை கழட்டிவிட்டு வாருங்கள் என்று அதாவது சத்தம் வருகின்றது. உடனே காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டிவிட்டு மூசா அவர்கள் அப்புறமாக சென்றார்கள். சென்ற உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையும் அவனுடைய ஒரு பேரருளும் பெற்ற நபி மூசா அவர்களுக்கு மீண்டும் சொல்லப்படுகின்றது, மூசாவே நாம் உம்மை நபியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், ஆகையினால் உமக்கு நுபுவத்துடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் உமக்கு நுபுவத்தையும் உமக்கு வேதத்தையும் நாம் கொடுக்க போகின்றோம், ஆகையினால நெருங்கி வாருங்கள் என்று சொன்ன உடனே நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முடுகி சென்றார்கள். அந்த ஒளி வீசக்கூடிய மரத்தின் பாகமாக நபி மூசா அவர்கள் சென்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு என்ன, அவங்களுடைய பாதரட்சியை கழட்டி வைத்து வாருங்கள் என்பதாக. ஆனால் அதற்கு என்ன உதாரணம் சொல்லப்படுகின்றதே, ஆனால் அவங்களுடைய பாதம் அந்த புனிதமான மண்ணில் பட வேண்டும் என்பதற்காக அந்த செருப்பை கழட்டி வாருங்கள் என்று அங்கே உத்தரவிடப்பட்டது. இதை பெரிய அதாவது உலமாக்களும் இன்னும் அதாவது அதாவது மார்க்க அறிஞர்களும் இதில் சில உதாரணங்களை என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் அதாவது மூசா நபி அவர்கள் துருசுனா மலையில் சென்று இறைவனை சந்தித்து பேச போகக்கூடிய நேரத்தில் மூசாவை அவங்களுடைய காலனியை கழட்டி வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் அதே நேரத்தில் எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுபோன்று மிஅராஜ் சென்ற நேரத்தில் இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசுக்கு சென்றதும் அரும நாயகத்திற்கு ஒரு பணி ஏற்பட்டு விட்டது, நாம் அல்லாஹ்வை சந்திக்கப் போகின்றோம், இறைவனை சந்திக்கப் போகின்றோம், ஆகினால் நாம் காலணியோடு செருப்போடு செல்கின்றோம் என்பதாகத்தான் நினைத்து நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை அரசிலே கடத்த நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், யா முஹம்மதே, அல்லாஹ்வுடைய நபி ரசூலே, நீங்கள் செருப்பை காட்ட வேண்டாம், உங்களுடைய காலணியோடு என்னுடைய அரசுக்குள் வாருங்கள், உங்களுடைய காலணி அந்த செருப்புனுடைய ஒரு சிறப்பு என்னுடைய அரசுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆதி பெரிய நாயன் அழைத்திடுவான் அண்ணல் முஹம்மது நபியே வாருங்கள் என்று, அண்ணல் முஹம்மது நபியே வாருங்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற போது அல்லாஹ் பெருமைப்படுத்தி அவனுடைய அரசுக்குள் முஹம்மதை அழைத்தான் கால் செருப்போடு. அதே நேரத்தில் நபி மூசா அவர்கள் இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி தரிசிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஓ மூசாவே கழட்டி விட்டு வாருங்கள் என்று சொன்னான்.
அதுல சில உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் அவர் அணிந்திருந்த செருப்பு செத்த கழுதையினுடைய தோல் நாள் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகையினால் செருப்பை கழட்டி விட்டு நபி மூசா அவர்கள் சென்றதும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் மூசாவை தானே அழைத்து சொல்லுகின்றான், மூசாவே நீங்கள் உலகத்தில் இரண்டு காரியங்களை நீங்கள் நன்மையாக்கி வைத்தீர்கள், அதுகொண்டு நான் உங்களுக்கு நுபுவத்தையும் வேதத்தையும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் தானே மூசா நபியை அருகில் அழைத்திடுவான், அன்போடு சொல்லிடுவான், அருகில் அழைத்திடுவான், அன்போடு சொல்லிடுவான், மூசாவை பார்த்தவுடன் மனம் முகந்துமே சொல்லிடுவாங்க, மூசாவை பார்த்தவுடன் மனம் முகந்துமே சொல்லிடுவாங்க. மனமும் வந்து சொல்லுகின்ற மூசாவே நீ ரெண்டு காரியத்தை சிறப்பாக்கி வைத்து, ஒன்று அந்த பெண் மக்கள் சபுராவுடைய சகோதரியும் காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பாட்டி வைத்தீர்கள், மற்றொன்று ஆடுகளில் என்றும் ஒரு ஆடு தப்பி ஓடும் போது ஓடி சென்று அதுவும் விழுந்து நீங்களும் கீழே விழுந்து கொஞ்சமாயிலும் உங்களுடைய மனதிலே கோபம் ஏற்படாதபடி அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டு வந்ததுனால அந்த ஹைவானுக்கு நீங்கள் நன்றி செய்ததுனால நான் உங்களுக்கு அதாவது உபவத்தில் சொல்லக்கூடிய நபிப்பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பல நன்மாராயங்களையும் அவர்களுக்கு கூறினான். அது மட்டுமல்ல, மூசாவே மிசனளவில் சென்று ஃபிரௌனாக கூடியவன் அவன் தன்னை தான் ரப்பு என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான், நான் தான் ஆண்டவன் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று எல்லா கவுமுகளையும் தனக்கு அடிமையாக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆகையினால் மூசாவர்களே நீங்கள் மிசனளவில் சென்று ஃபிரௌனிடத்தில் என்னுடைய நன்மாராயத்தை சொல்லி தீனின் பக்கமாக அழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் சொல்லுகின்றான். அதை கேட்ட நபி மூசா அவர்கள் தானே மீண்டும் அல்லாஹ் இடத்தில் வசனிக்கின்றார்கள், ரஹ்மானே ஆண்டவனே நான் சிறு குழந்தையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நெருப்பை எடுத்து என்னுடைய வாயில் வைத்த காரணத்தை கொண்டு என்னுடைய நாவுக்கு முடிச்சு ஏற்பட்டு விட்டது, அதனால் நான் பேசுவதற்கு எனக்கு சரளமான முறையில் வரவில்லை, ஆகையினால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய உடன்பிறந்தாராகிய ஹாரூன் அவர்களை எனக்கு துணையாக நீ அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும், அப்படி என்ன ஹாரூன் அவர்களுடைய துணையாக நான் செல்வேன், ஆனால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்னுடைய வாழ்தாப்பாட்டை உரைப்பார்கள் சொல்லுவார்கள், அதுகொண்டு நான் அவனை நன்மாராயத்தின் பக்கமாக அழைப்பேன் என்று நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோனிடம் இறைஞ்சி கேட்டார்கள், அருமை பொருந்திய ஒரு மூஸா நபியும் அவர்கள் அருமை பொருந்திய மூஸா நபியும். இவ்விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் சொல்லுகின்றான், மூசாவே உம்முடைய உடன்பிறந்தான் ஹாரூன் அவர்களை நான் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றேன், நபியாக வைத்திருக்கின்றேன், நிச்சயமாக நீங்கள் மிஸ்ருக்கு செல்லும் போது அவர்களும் உங்களுக்கு துணையாக வருவார்கள் இருப்பார்கள், நீங்கள் இரண்டு பேர்களும் உங்களுடைய மார்க்கத்தை அவங்களுடைய மத்தியிலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து சொன்னான். இப்படி 124,000 வார்த்தைப்பாடுகளை மூசா நபியிடத்தில் பேசியதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்படி அவர்களோடு நன்மாராயங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பேசிய அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. என்ன ஞாபகம் வருகின்றது? ஆனால் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்களே, இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையில் இருந்தார்களே, அவங்களுடைய நிலை என்ன ஆயிற்றோ இருக்கின்றார்களோ என்பதாக மனதில் நீனை தீடுவார் மூசா நபியும் அவர்கள்.
ஆதி பெரிய நாயல் அதை அறிந்து, ஆதி பெரிய நாயல் அதை அறிந்து அப்போதே சொல்லிடுவான் மூசாவுக்கு, அப்போதே சொல்லிடுவான் மூசாவுக்கு. நபி மூசா அவர்கள் இப்படி மனதில் நினைச்சாங்க, நினைச்ச மறுகணும் அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஆண்டு சொல்லுகின்ற, மூசாவே நீ இப்படி நினைக்கின்றீரே, இந்த உலகத்தில் எறும்புகளை யானை முதல் 84,000 ஜீவி சந்துகளுக்கு நான் பாதுகாக்கின்றேன், ரிசர்வ் கலக்கின்றேன், அதை நான் ரட்சிக்க பராமரிக்கின்றேன் என்பதாக அவங்க நின்ற ஒரு கல் அப்படியே வெடிக்கின்றது. அவங்க நிற்கக்கூடிய ஒரு கல் வெடிக்கின்றது, அந்த வெடிப்பில் நின்றும் ஒரு புழு வெளியே வருகின்றது. வெளியே வரும்போது அதனுடைய வாயில ஒரு பச்சை இலை இருக்கின்றது. முசாவே பார்த்தீரா, கல்லுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிராணிக்கும் நான் உஜீவனம் வளர்க்கக்கூடியவன், அப்படி இருக்கும்போது உம்முடைய மனைவி நான் மறந்து விடுவேனா என்று நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் கர்ப்பிணியாக இருந்த அந்த அம்மாளுக்கு வயிற்று நோவு அதிகமாகிவிட்டது. அப்படி அதிகமான காரணத்தை கொண்டு அவர்களுக்கு யாரும் உதவிக்கோ உதவி செய்யக்கூடியவர்களோ அங்கு யாரும் கிடையாது, பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அம்மாள் கர்ப்ப வேதனையினால் சத்தமிட்டதும் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் அந்த இடத்திலே வாழக்கூடிய ஜின்கள், அந்த ஓடக்கரையில் வாழக்கூடிய ஜின்கள், ஜின்களுடைய கூட்டத்தை சார்ந்த பெண் ஜின்கள், அதாவது அந்த ஜின்களுக்கெல்லாம் தலைமையா உடைய அரசதாக உடைய ஜின் சொல்லுகின்றது, மூசா நபியுடைய மனைவி பிரசவிக்க போகின்றார்கள், பேர்காலத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த பெண்ணுக்கு நீங்கள் பெண்களாக சென்று உதவி செய்யுங்கள் என்று ஜின்களுக்கு சொன்னார்களாம். அப்ப அந்த ஜின்னுடைய கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் ஆண்டவருடைய உத்தரவு கொண்டு வானிலோகத்தில் என்றும் மலக் அதா ஹூரிலின் பெண்கள் எல்லாம் அணி அணியாகத்தான் வந்து இறங்கி அந்த ஓடக்கரையில் சஹூராம் அவர்களுக்கு, அதாவது ஜின் பெண்களும் மற்றுள்ள பெண்களும் தானே கூடி நின்று, அதாவது அவர்களுடைய ஒரு நிலைமை யாருக்கும் தெரியாதபடி அந்த இடத்தில் தான் நின்று ரொம்ப சிறப்பான முறையிலே பேர்காலம் பார்க்கின்றார்கள். அண்டவனுடைய கிருபியை கொண்டு சபுராம் நல்ல அழகான ஒரு குழந்தையை தானே பிரசவிக்கின்றார்கள். அந்த குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தானே செய்து முடித்து குழந்தையைத்தான் அவர்களுடைய கையிலே கொடுத்து வானவர்களும் சென்று விட்டார்கள், ஜின்களும் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலி சலாத்து வசலாம் இறைவனுடைய வசனத்தை முடித்துக் கொண்டு சிறப்பான முறையில் திரும்பி வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நேரத்தில் ஓடக்கரையில் தன்னுடைய மனைவியைத்தானே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி அழகான ஆண் குழந்தையைத்தானே பிரசவித்திருக்கின்ற காட்சியை கண்ணாலே கண்டிடுவார், கல்பு குளிர்ந்திடுவார், கண்ணாலே கண்டிடுவார், கல்பு குளிர்ந்திடுவார், நன்றிகள் செய்திடுவார், அந்த நாயனையே புகழ்ந்திடுவார், நன்றிகள் செய்திடுவார், இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நின்று தன்னுடைய அருமை கண்மணியான மகனை கையிலே எடுத்து அவர்கள் ரொம்ப முஹப்பத்தாகத்தான் முத்தி முகர்ந்து தன்னுடைய மகனுக்கு ஹத்தனா செய்ய வேண்டும் என்பதாக எண்ணி, அதாவது மறைவான இடத்திற்கு சென்றதும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமையை கொண்டு அமரோர்கள் வந்து இறங்கி அவர்களுக்கு உதவியாக நின்று, அதாவது கூர்மையான கற்களை எடுத்து அதை நல்ல முறையில் தானே அதை தீட்டி கூர்மையாக்கி தன்னுடைய அருமை கண்மணியான மகனுக்கு தானே அவர்கள் சுன்னத்தும் செய்தார்கள், செய்து முடித்து அந்த வானவர்களுடைய எச்சியை கொண்டு உமிழ்ந்த உடனே அவருடைய நோவுகள் எல்லாம் நீங்கி சலாமத்து பெற்றார்களா. உடனே தன்னுடைய மகனை கொண்டு வந்து பொதிந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தானே கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அதை பெற்றுக்கொண்ட அந்த தாயவர்கள் மன மகிழ்ச்சி உண்டார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த விதமாக இருக்கும் போது, அதாவது மிஷனுக்கு போக வேண்டுமே, மனைவி மக்களை அழைத்து சென்றார், நாம் செல்லக்கூடிய காரியத்துக்கு தடையாக இருக்குமே என்பதாக நினைத்ததும்,
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாறு அவர்கள் மனதில் நினைத்த உடனே வானவர்கள் மலக்கூடிய மலக்காக கூடியவர்கள் இடையருடைய சூரத்தில் வந்து இறங்கி மூசா நபியினுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அவர்களுடைய மனைவியும் மகனையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் நபி சுஹைபு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு தானே கொண்டு வந்து சேர்த்திடுவார் அவர்களையும் நபி சுஹைபு அலைஹி வஸ்ஸலாம் விடாதிலே நபி சுஹைபு அலைஹி வஸ்ஸலாம் விடாதிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதன்படி நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து மகனையும் தாயையும் ஒப்புக் கொடுத்து ஆடு மாடு வாகனங்களையும் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இடையர்கள் அதன் பின்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாறு மனைவியையும் தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அனுப்பி வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸருக்கு செல்வதற்காக வேண்டி பயணப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு மூசா நபியினுடைய உடன்பிறந்தார் ஹாரூன் இருக்கிறார்களே, அந்த ஹாரூன் அவர்களை அந்த ஃபிரான் ஆகக்கூடியவன் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூசாவுடைய தகப்பனார் அவர்கள் காலம் சென்றதற்கு பின்பதாக அதே பொறுப்பில் ஹாரூன் அவர்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை கொடுத்து தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார். அப்படி வைத்திருக்கும் போது நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவு ஒன்றை கண்டேடுவார் நபி அவர்கள். கனவு ஒன்றை கண்டேடுவார் நபி அவர்கள். என்னதோரி கனவு கண்டாரை தூதரான ஹாரூனுமே, என்னதோரி கனவு கண்டாரை தூதரான ஹாரூனுமே. ஹாரூன் நபி அவர்கள் நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய கனவிலே ஒரு தரிசனம். ஹாரூனே, உம்முடைய உடன் பிறந்த மூசா உம்மை தேடி வருகின்றார், வந்து கொண்டிருக்கின்றார். நீர் அவரை எதிர் சென்று கண்ணியப்படுத்தி அழைத்து வாருங்கள் என்று ஹாரூனுக்கு கனவிலே தரிசனம் செய்யப்படுகின்றது. அது கண்ட ஹாரூன் பதறி முடிக்கின்றார். முடித்ததும் அவங்களுடைய மனதில் ஒரு நினைப்பு, இது உண்மையான கனவா பொய்யாக இருக்குமோ அல்லது இப்லிசானுடைய ஒரு வேலையாக இருக்குமோ என்பதாக நினைத்திருந்தார்களா? அதுபோன்று மறுநாள் நித்திரையாகிக் கொண்டிருக்கும் போது அதே மாதிரி கனவு கண்டார்கள். உண்மையிலேயே இது மெய்யாகத்தான் இருக்கும் என்பதாக மனதில் நினைத்தவர்களாக இருக்கும் போது அதுபோன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸருடைய நாட்டை காற்று மிஸர் நைல் நதியினுடைய ஆற்றாங்கரை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காண வேண்டும் என்பதாக நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்